வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கருமா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் நவம்பர் மாத கோச்சார பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இந்த நவம்பர் மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து நவம்பர் மாத கோச்சார பலன்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக கோச்சார பலன்கள் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலையை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதம் ஒரு மிக முக்கியமான மாதமாக அமைந்திருக்கின்றது. 2020 நமக்கு ஒரு சரியான ஆண்டாக அமையவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. காரணம், கர்ம காரகனாகப்பட்ட சனி பகவான் மகர ராசியிலே 30 கழித்து ஜனவரி மாதம் 24 பேட்சியாகி அங்கு அமர்ந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் சனி பகவானுக்கு பகை கொண்டவர், ஜென்ம பகை கொண்டவர். அத்தகைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த சனி பகவான் பகை கொண்டவருடைய நட்சத்திரத்தில் இருப்பது அவர் ஆட்சி பெற்றாலும் பெரிய அளவிலே பாதிப்புகளை கொடுத்தார். கொரோனா தாக்குதல் பெரிய அளவிலே பொருளாதார பின்னடைவை கொடுத்தார். ஆனால் இந்த நவம்பர் மாதத்திலே சனியோடு நவம்பர் 20 அன்று குரு சேர்க்கை பெறுகிறார். நவகோள்களிலே முழு சுப குரு பகவான். பொதுவாக சனி பகவானோடு வேறு ஒரு கிரகம் சேருகின்ற பொழுது சனி பகவானுடைய பாதிப்புகள் பெரிய அளவிலே கொடுப்பதில்லை. இது அனுபவ உண்மை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மாதக்கோள்கள் சேர்க்கை என்பது வேறு, ஆண்டுக்கோள்கள் சேர்க்கை என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்கள் என்று எடுத்துக்கொண்டால் சனி ஒரு ராசியிலே 2.5 இருக்கக்கூடியவர், குரு 1, ராகுகேது 1.5. இவற்றை ராகுகேதுவும் அசுப கிரகங்கள். ஆகையால் குருவுடைய சேர்க்கை சனிக்கு மிகவும் தீய பலன்கள் கட்டுக்குள் இருந்து அசுப பலன்கள் தடைப்பட்டு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எனவே நாம் நவம்பர் மாத பலன்களைத்தான் பார்க்கின்றோம். இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் 20 காலை 10:30 அளவிலே திருகணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே குரு சனியோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பாகப்பட்டது. இனிவரும் நாட்கள், இனிவரும் மாதங்கள் சனியால் நிச்சயமாக பாதிப்புகள் இல்லை. குருவோடு சேர்க்கை பெறுகின்ற சனி அதன் பிறகு சூரியனுடைய நட்சத்திரத்தை கடந்து விடுகிறார். எனவே இந்த மாதம் நமக்கெல்லாம்
ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது என்பதே அனுபவ உண்மை. நாம் அவையும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று கண்ட பிறகு அவர் ராசிக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதையும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக இந்த நவம்பர் மாதத்திலே ராகுவாகப்பட்டவர் கேதுவாகப்பட்டவர் பெயர்ச்சி இல்லை. ராகு ரிஷபத்திலும் கேது விருச்சிகத்திலும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலாவதான பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது சூரிய பெயர்ச்சி இருக்கின்றது. சூரிய பெயர்ச்சியாகப்பட்டது நவம்பர் மாதம் 16 தேதி அன்று துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் 16 நிச்சயம் பெற்றிருக்கின்ற சூரிய பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அதற்கு அடுத்த பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது சுக்கர பெயர்ச்சி. சுக்கரனாகப்பட்டவர் கன்னி ராசியில் இருக்கின்றவர் நவம்பர் மாதம் 17 தேதி அன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெறுகிறார். அதற்கு அடுத்ததாக பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது குரு பெயர்ச்சி. நவம்பர் 20 அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதற்கு அடுத்த பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது நவம்பர் 28 புதனாகப்பட்டவர் துலாம் ராசியிலே நீண்ட நாட்கள் இருந்தவர் நவம்பர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து தன் பகை வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதுவே இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சிகள் ஆகும். இவை நான் தினப்பலனிலும் உங்களுக்கு கூறுகின்ற பொழுது மிக தெளிவாக அவற்றுக்குரிய பலன்களையும் நான் கூறுவேன், பெயர்ச்சிக்குரிய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை. இருப்பினும் ஒரு மாத பலன் என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த மாதம் முழுவதும் நமக்கு எவ்வாறு கிரகநிலைகள் இருக்கின்றது. தினப்பலன் என்பது அன்றைய நாளுக்கு மட்டும் நட்சத்திரம் தீதி மற்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சுப பலன்கள் அல்லது அசுப பலன்கள் சந்திராசிரமம் போன்றவைகள் தெரிய வரும். ஆனால் மாத பலன் என்பது இந்த நவம்பர் மாதத்தில் நாம் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படலாம், ஒரு புதிய முயற்சிகள் எடுக்க வராமா, இவையெல்லாம் அறிந்து கொள்வது சிறப்பை தரும். பொதுவாக கோச்சார ரீதியாக மாத பலன்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இந்த மாதத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால்தான் அவற்றை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் முழுமையான பலன்கள் நாம் அறிய முடியும். பொதுவாக அயல்நாட்டில் இருக்கின்ற அன்பர்கள் என்னிடம் அவர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் மாத ரீதியாக ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் ஒப்பிட்டு அதற்குரிய பலன்களை வீடியோவாக பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதம் முழுவதும் எவ்வாறு அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்தியாவிலும் இருக்கின்ற அன்பர்களும் அவற்றுக்குரிய பலன்களை கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். அவை தனி. இந்த மாதம் இத்தகைய பெயர்ச்சிகள் இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான அடுத்தது ஒன்று பார்க்கின்ற பொழுது வக்ர நிவர்த்தி. அதாவது நவம்பர் மாதம் 3 தேதி அன்று புதன் துலாம் ராசியிலே வக்ரம் பெற்றிருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் 3 அன்று. அதற்கு அடுத்தபடியாக மீன ராசியிலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறவர் சனியுடைய பார்வை பெற்று வக்ரமாக இருக்கின்ற நிலையிலே நவம்பர் மாதம் 14 தேதி அன்று செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இவ்வாறு இந்த மாதத்தில் 4 பெயர்ச்சிகள், சூரியன், சுக்கிரன், குரு, புதன், இத்தகைய பெயர்ச்சிகள் இருக்கின்றது. இவையே இந்த மாதம் கிரக நிலைகளுக்குரிய பெயர்ச்சிகள். இவற்றை நாம் இப்பொழுது கண்டோம். இனி நாம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக தற்பொழுது நாம் காணலாம். தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத கோச்சார பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு கிரக அனுகூலங்கள் இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். புதிய செயல்கள், புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள் போன்றவைகள் வெற்றிகள் பெறும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாக நன்மைகளை கொடுக்கும். தடைகள், குறுக்கீடுகள் மற்றும் சஞ்சலங்கள் எவையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இல்லை. சீரான செயல்பாடுகள், மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகள் போன்றவைகள் இந்த மாதம் மிகவும் அற்புதமாக திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு எதிர்பார்க்காத யோகங்களும் இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை
புதன் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக 28ஆம் தேதி வரை 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு. இவற்றிலே புதனுக்கு சுக்கிரன் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கின்றது. அவ்வாறு எப்படி என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்திலே சுக்கிரன் 17ஆம் தேதி வரை இருக்கின்றார். அப்பொழுது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். 17ஆம் தேதி அன்று புதனோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று ஆட்சி பெறுகிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் புதன் தொடர்பு என்பது ஒரு லக்ஷ்மி யோகம். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி, புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு, அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது மிகவும் சிறப்பானது. அவற்றிலே அவர்கள் இருவரும் தனித்து சேர்க்கை பெற வேண்டும். அதாவது சூரியனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. சூரியன் புதன் சுக்கிரன் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை சூரியன் புதன் சேர்க்கை, சுக்கரனோடு சேர்க்கை இல்லை. சூரியன் புதன் சேர்க்கை யோகமே, அது புதன் ஆதித்ய யோகம். ஆகையால் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை சூரியன் புதன் சேர்க்கை, இவற்றிலே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, ஒரே கல்லிலே இரண்டு மாங்காய். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். அவற்றிலே சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. மேலும் 16ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி ஆகிவிடுகிறது. சூரியன் துலாம் ராசியிலே இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் பிறகுதான் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று தான் சுக்கிரன் பெயர்ச்சி அடிக்கிறது. 16 சூரிய பெயர்ச்சி, சுக்கிரன் 17ஆம் தேதி நவம்பர். அவ்வாறு நவம்பர் 17ஆம் தேதி சுக்கிரன் புதன் சேர்க்கை. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை தினந்தோறும் சுப்பிரபாதத்தை கேட்டுவிடுங்கள். சுப்பிரபாதத்தை கேட்பது, மகாலட்சுமி பாடல்களை கேட்பது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் எப்பொழுது என்று பார்க்கின்ற பொழுது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 10:30 முதல், நவம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை 8:52 வரை சந்திராஷ்டமம். மனதிலே நினைத்து கொள்ளுங்கள், சற்றவற்றை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். எனவே 21 இரவு தான், 22, 23 மிகவும் கவனமாக சற்று பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும். ஆனாலும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த நிலையிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை பாதிப்புகள் இல்லை. ஏனென்றால் சந்திரன் 8 இருக்கின்ற பொழுது கோச்சார வேதை என்று இருக்கின்றது. கோச்சார வேதை என்னவென்றால் சந்திரன் 8 இருந்தால் அசுப பலன்களை கொடுப்பார், அதுதான் சந்திராஷ்டமம். ஆனால் அந்த அசுப பலன்கள் தடைப்படும். கோச்சார வேதையாக சந்திரனுக்கு 12 ஒரு கிரகம் இருந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி இருக்கிறார். 8 சந்திரன் கும்பத்தில் அமர்கின்ற பொழுது கும்பத்திற்கு 12ஆம் வீடாகப்பட்ட மகரத்தில் சனி இருக்கிறார். எனவே சந்திராஷ்டமம் பாதிப்பு இல்லை என்றாலும் சற்று கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். தினப்பலன்களே நான் அந்த நாளிலே என்ன மந்திரம் என்பதையும் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். மேலும் இந்த மாதம் சுக்கிரன் புதன் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு என்றால் மிக அற்புதமான குரு பெயர்ச்சி. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி. குரு உங்களுக்கு யோகாதிபதி. அப்படிப்பட்ட குரு யோகாதிபதி 7ஆம் இடத்துக்கு வருகிறார். கோச்சார ரீதியாக 7 குரு அமர்வது சிறப்புக்குரிய யோகம். குரு மகரத்தில் நீச்சம் பெறுவார் என்றாலும் ஆட்சி பெற்ற சனியோடு சேர்க்கை பெறுகிறார். ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அந்த இடத்துக்கு அதிபதி, குருவுக்கு வீடு கொடுத்தவர் சனி, மகரத்துக்கு அதிபதி. அந்த சனி ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நீச்ச பங்க யோகம் ஏற்படும். குருவோடு சனி சேர்க்கை பெறுகிறார். குரு நீச்சம் என்றாலும் ஆட்சி பெற்று சனியோடு சேர்க்கை பெறுகின்ற நீச்சபங்க யோகம் நன்மைகளையும் மேன்மைகளை கொடுக்கும் என்றால் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்க்கிறார். மிக அற்புதமான லாபஸ்தானம் என்கின்ற 11 ராகு அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுவது லாபத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்பார்கள். எனவே ராகுவை கொடுப்பார் என்றால் குருவோடைய தொடர்பு ஏற்பட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பார். எனவே குரு பார்வை பெறுகின்ற ராகு சகலவிதத்தில் யோகத்தை கொடுப்பார். சனியோடைய பாதிப்புகள், கண்ட சனியோல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நிச்சயம் இல்லாமல் இருக்கும், தடைபடும். ஏனென்றால் குருவோடு சேர்க்கை பெறுகிறார். ஒரு முழு சுபர் யாரென்றால் அது குரு மட்டுமே, பிரகஸ்பதி. அப்படிப்பட்ட குருவோடு எந்த கிரகம் சேர்க்கை பெற்றாலும் அந்த கிரகத்துடைய தீய எண்ணங்கள், தீய பலன்கள் தடைபடும். அதுதான் குருவோடைய ஒரு விசேஷம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு சனி சேர்க்கை உங்களுக்கு ராசியை பார்க்கிறது. இதுவரை சனி ராசியை பார்த்தா, சனி ராசியை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு செயல் செய்தாலும் பல்வேறு விதமான தடைகள், பல விதவிதமான காலதாமதங்கள், அதுதான் சனி.
அதுவாறு அதுதான் சனி அதுதான் ராகு என்கின்ற ஒரு விஷயம் இதுதான். அதாவது சனி பார்க்கின்ற நிலையிலே எதை செய்தாலும் ஒரு வெளிச்சத்துக்கு வர முடியாத ஒரு நிலை, ஒரு வெளிச்சத்துக்கு பிரபலமாக முடியாத ஒரு நிலை. புதிய முயற்சிகள் எடுக்க வைத்தீர்கள், அதுக்கு காரணம் ஆறிலே குரு இருக்கிறார். நவம்பர் 20 அந்த முயற்சி இதெல்லாம் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் இருக்காது. காரணம் இருள் கிரகமான சனி, சனி ஒரு இருட்டு கிரகம். அந்த சனியுடைய பார்வை ராசியின் போது உங்களுடைய புகழ் வெளிச்சத்துக்கு வராமல் இருந்தது. தற்பொழுது குருவோடைய பார்வை ஒரு பிரபலத்தை கொடுக்கக்கூடிய பார்வை, அப்படி வெளிச்சத்துக்கு வர வைக்கும். சாதாரண ஒரு இடத்தில் இருக்கின்ற கூட குருவோடைய பார்வை பருகின்ற பொழுது ராசிக்கு வரும்போது பல்வேறு விதமான நபர்களுடைய தொடர்புகள், சான்றோர்கள், மிகப்பெரிய மனிதர்கள், நல்லவர்கள், குறிப்பாக மிகப்பெரிய நல்ல செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவர்களுடைய தொடர்பை நீங்கள் பெறுவீர்கள். அப்பொழுது என்ன, நல்லவர்களுடைய தொடர்பு ஏற்கனவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதும் இந்த நல்ல பிரம்மா நல்லது என்றே சொல்லுவேன். ஆகையால் நல்லது என்று நினைக்கின்ற பொழுது நீங்களும் எப்பொழுதும் நல்லது நல்லது என்று சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். இனி இந்த நவம்பர் 20 முதல் குருவோடைய பார்வையும் ராசியின் மீது வருகின்றது. 3 என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கும் குரு பார்வை. எனவே இந்த நவம்பர் 20 பிறகு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு நன்மைகளும் யோகங்களும் கொடுக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நீங்கள் செவ்வாயாகப்பட்டவர், உங்களுக்கு யோகாதிபதி 5-5 அவர் 5 அதிபதி, 10 அதிபதி, 5-5 9 அமைந்தார். பாவத் பாவம் என்கின்ற பலம் பெறுகின்றார். 2-2, 7-7, 10-10, 5-5 என்பதெல்லாம் பாவத் பாவம். அப்படி பார்க்கின்ற பொழுது 5-5 செவ்வாய் அமர்ந்தார் என்றாலும் மகரமாக இருக்கிறார். நவம்பர் 14 வரை, இந்த நவம்பர் 14 வரை உங்களுடைய தந்தையுடைய உடலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் எவ்வாறு தற்பொழுது நிலை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். புதிய சொத்து சேர்க்கைகள் இருப்பது நவம்பர் 14 பிறகு, அதற்குரிய ஒப்பந்தங்கள், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, பதிவு பண்ணுவது போன்றவற்றை அதன் பிறகு வைத்துக்கொள்வது நல்லது. இவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் புதனுடைய தொடர்பும் குருவுடைய மாற்றமும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இவற்றிலே மகாவிஷ்ணுவைக்குரிய சுப்பிரபாதத்தை தினந்தோறும் கேட்கின்ற பொழுது யோகங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இனி துறை ரீதியாக பார்க்கலாம். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்துக்குரிய மாதம். இந்த மாதம் உங்களுடைய எந்த ஒரு செயலும் வெற்றிக்குரிய பாதையிலே செல்லும். அவற்றிலே உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் அமையும். வீரநடை போடக்கூடிய வெற்றிகள் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான வெற்றிகள் எல்லாம் இந்த மாதம் இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அதற்கான முயற்சியில் இருக்கின்றவர்களுக்கு வெற்றிகள் கிட்டும். உங்களுடைய உத்தியோகத்தில் எவ்விதத்திலும் சஞ்சலங்களோ குறிப்பீடுகளோ இருக்காது. காரணம் சூரியன் புதன் 10 பார்க்கிறார். பிற்பகுதி வரை சூரியனும் அதன் பிறகு சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்று 10 பார்க்கிறார். இந்த மாதம் முழுவதும் குரு 20 வரை 10 பார்க்கிறார், சூரியன் புதன் பார்க்கிறார்கள், அதன் பிறகு என்று பார்க்க சுக்கரனும் பார்க்கின்ற நிலை. எனவே 10 சுபகிரகங்களாக பார்க்கிறார்கள். சூரியனை தவிர்த்து சுபகிரகங்கள் புதன் மற்றும் குரு பார்க்கின்ற நிலையும் அதன் பிறகு சுக்கரனும் பார்க்கின்ற நிலையும் இந்த மாதம் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இந்த மாதம் உற்சாகம், சுறுசுறுப்பு, குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் 20 பிறகு மாறிவிடும். எந்த ஒரு செயலிலும் சற்று 20 வரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஜாதக ரீதியாக 7 பலமாக இருந்தால் உங்களுக்கு சனியால் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் தினமும் அனுமன் சாலிசாவை வணங்கி வாருங்கள். மற்றபடி நீங்கள் வேலை பார்ப்போராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் ராகுவாலும் இருக்கின்றது, சுக்கிரன் புதனாலும் இருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான திருமண முயற்சியிலே பல்வேறு விதமான தடைகள் சந்தித்து வந்தீர்கள். 7 இருக்கின்ற சனியால் குரு வந்து 7 அமர்ந்த பிறகு திருமணத்துக்கான முயற்சியிலே சூழ்நிலைகள் சாதகமாகவும் நல்ல இடங்களில் நடைபெறும். இருந்தாலும் திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது வெறும் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடவே கூடாது. ஜாதக ரீதியான பலன்கள் பார்த்துத்தான் திருமணத்துக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய தொழிலாகப்பட்டது இந்த மாதம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் இருக்கின்ற திருமணமாகாத அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றங்கள், நன்மை யோகங்கள் இருக்கின்றது. எனவே பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சுக்கரன் மிகவும் அற்புதமாக இருக்கின்றார். குரு பேச்சுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கும். இனி வரும் மாதங்களும் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமே.
அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகத்துக்குரிய சிறப்புக்குரிய மாதம் என்றாலும் பிற்பகலுக்கு பிறகு அதாவது நவம்பர் 16 பிறகு சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியனை தலைமை பண்பை கொடுக்கக்கூடியவர் கண்ட சனி நடந்து கொண்டிருக்கிறது. பிற்பகுதிக்கு பிறகு கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் அரசியல் இருக்கின்ற அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், பதவியிலே சற்று தடுமாற்றங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும். ஆகையால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வருவது நல்லது, இதுவரை செல்லவில்லை என்றார். மற்றபடி மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான மாதம் கண்மணிகளே. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், வெற்றிகள், படிப்பிலே நாட்டம் இவையெல்லாம் இருக்கும். தினமும் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும் சனியால். ஆகையால் அருகில் இருக்கின்ற விநாயகர் ஆலயம், அனுமன் ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள் கண்மணிகளே. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். மற்றபடி விவசாயிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். சுக்கிரன் அற்புதமாக இருக்கிறார், சூரியனுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிறார் கொஞ்ச நாட்களாக. அவை நல்லது. மழைகள் நன்றாக பெய்து கொண்டிருக்கிறது. காரணம் சுக்கிரன் தனித்து இருக்கின்ற நிலையிலே சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுதுதான் சுக்கிரனுடைய அந்த ஒரு வருண பகவானுடைய கருணை இல்லாமல் இருக்கும். தற்பொழுது அவ்வாறு இல்லை, விவசாயத்தில் எழுச்சி இருக்கின்றது. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்துக்குரிய மாதம். பொதுவாக கோச்சாரம் என்பது ஒரு 30% தான். ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகம் தான் மிகவும் முக்கியம். அவை எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தசாபுத்திகள் தான் முழுமையான யோக பலன்களை தெரிவிக்கும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிறப்பு தசை குரு தசை. அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சனி தசை, புதன் தசை, கேது தசை. அவ்வாறு இந்த 3 திசைகள் கூட்டினால் மொத்தம் பார்க்கின்ற பொழுது 19 வருடம் சனி தசை, 17 வருடம் புதன் தசை, 36 வருடம். அதன் பிறகு கேது தசை ஒரு 7 வருடம், 43 வருடம். அந்த 43 வருடம் கழித்து இருக்கின்ற அன்பர்கள், குறிப்பாக ஒரு 46-47 வயதில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நிச்சயம் சுக்கர தசை தான் நடக்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் கூறுகின்றேன். எந்த கிரகம் முக்கியமாக இருக்கிறது, எதை இருக்கிறது என்று கேட்டோம் என்றால் சுக்கரன் தான் உங்களுக்கு மிக முக்கியம். ஏனென்றால் சுக்கரதசை 20 வருடம். சுக்கரதசை என்பது 20 வருடம், மிக நீண்ட வருடம். நம்பொழுதெல்லாம் வயதே ஒரு 65-70 என்பது பெரிய விஷயமாக இருக்கின்றது. வாழ்க்கையிலே 1/3 சுக்கரதசை தான் நடக்கும். அந்த சுக்கரதசை எவ்வாறு இருக்கிறது? தினந்தோறும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் வணங்குகின்று வணங்குகின்றவர்களுக்கு நிச்சயம் கடகராசியிலே பிறந்தவர்கள் நல்பலன்களை இருப்பார். ஆனால் கடகராசியிலே பிறந்தவர்கள் பொதுவாக சிவபக்தனாகவும் பார்வதி பக்தனாக, சக்தி பக்தனாகவும் அம்மன் பக்தனாகவும் இருப்பீர்கள். ஏனென்றால் சக்தி உங்களுடைய சந்திரன் ராசியாதிபதியாக பெற்றவர்களுடைய அதிதேவதை பார்வதி. ஆகிய சிவபக்தன் பார்வதி தேவி பக்தனாக அந்த அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு, அதுதான். ஆகையால் பிரபாதத்தை கேட்டு விடுங்கள் தினமும் ஒரு முறை. நீங்கள் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு 30 வயதிலே 28 வயதிலெல்லாம் உங்களுக்கு சுக்கரதசை வந்துவிடும். காரணம் சனி தசை 19 வருடம் என்றால் அந்த கர்ப்பசில் போக 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் என்று வரும். அதில் ஒரு 3 பாதத்தில் பிறந்தவர்களும் சனி தசை ஒரு 8 வருடம், 10 வருடம் தான் நடக்கும். அப்போ 17 வருடம் புதன் தசை, அதுக்கு அடுத்தது கேது தசை ஒரு 7 வருடம், இதுக்கு அடுத்தது சுக்கரதசை. அந்த சுக்கரதசை எப்படி இருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அது மிக முக்கியம். நல்ல ஒரு ஜோதிடரும் கேளுங்கள், என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டினாலும் அதுக்குரிய பலன்கள், எவ்வாறு சுக்கிரன் இருக்கிறார், அவருக்குரிய மந்திரங்கள் நிறைய இருக்கின்றன, அதற்குரிய மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தினந்தோறும் கூறினாலே மந்திரம் எந்திரம் தந்திரம், அந்த மந்திரம் எந்திரம் தந்திரத்தை முறையாக நாம் பின்பற்றினாலே நிச்சயம் யோக பலன்கள், இயற்கையை வசப்படுத்தினாலே யோகங்களை அடைய முடியும். இது என்னுடைய குருமார்கள் எனக்கு போதித்தது, அனுபவத்தில் அது வருகின்றது. ஆகையால் ஆயிலத்தில் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதசை வயதிலே வருகின்றது. ஒரு முக்கியமான இளமை பருவத்தில் வாலிப பருவம், கல்யாணம், குழந்தை, வாழ்க்கையிலே ஏற்றம் இவையெல்லாம் முக்கியம், அந்த சுக்கரன் தான். அதற்கு அடுத்ததாக ஆயிலத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்கள் பிறப்பு தசை என்றால் புதன் தசை 17 வருடம். ஒரு 5 பாதம் அது 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் இருக்கிறது. குறிப்பாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 23 வயதிலெல்லாம் சுக்கரதசை ஆரம்பித்து விடும். இப்படி பார்த்தாலும் ஒரு 20-22 வருடத்திலெல்லாம் உங்களுக்கு சுக்கரதசை தான். இல்லவே வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இளமை பருவம் உங்களுக்கு சுக்கரதசை தான். அவ்வாறு சுக்கரன் எவ்வாறு இருக்கார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் முக்கியம். சனி எல்லிலே, ஆறிலே குரு, இதெல்லாம் ஒரு புறம், கோச்சாரம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நவம்பர் மாத பலன்கள் என்றால் நவம்பர் மாதத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் அது ஜனன ஜாதகம். உங்களுக்கு கடகராசிக்கு அது உங்களுடைய ஜாதகம் இல்லை, கோச்சார பலன்கள் தான்.
அதுதான் முக்கியம். நீங்கள் பிறக்கின்ற நாளிலே சந்திரன் கடகத்தில் இருந்தார், அதனால் தான் நீங்கள் கடக ராசியில் பிறந்தவர். அதிலே அவர் பூரப்பூச நான்காம் பாதத்தில் இருந்தால் நீங்கள் கடக ராசி. இதே ஒன்றாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூன்றாம் பாதம் என்று பிறந்தவர்கள் எல்லாம் மிதுன ராசி. இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஜோதிடம், இதுதான் முக்கியம். இவையெல்லாம் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு ஜோதிட ஜாதகம் பார்ப்பதற்கு குறைந்தபட்சம் 45 நிமிடங்களாவது எடுத்துக்கொள்வேன். அதிகபட்சம் 1.5 மணி நேரம்லாம் சில நண்பர்களுக்கு பார்த்திருக்கேன். காரணம், ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்து பழங்கள் சொல்லக்கூடாது. உள்ள நுட்பங்கள் இருக்கின்றன. கோச்சார வேதை என்பது பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆகையால் அவையெல்லாம் ஜோதிடமே சுவாசமாக நினைக்கின்றவர்கள் எடுத்து கூற முடியும். அப்பொழுது இந்த 45 நிமிடங்கள் எனக்கு தேவைப்படுகின்றது. ஜாதகத்தை ஆராயவதற்கே 25 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வோம். இதுதான் உண்மை. மற்றபடி இந்த மாதம் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை எழுச்சி, மகிழ்ச்சி, முன்னேற்றம், சூழ்நிலைகள், வெற்றிகள் இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருப்பது எனக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. மொத்தத்தில் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். இதுவரை நாம் பார்த்தது உங்கள் ராசிக்கான நவம்பர் மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு கோச்சார ரீதியாக 30-40% பலன்கள் தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையான பலன்கள் அறிய வரும். ஆனாலும் இந்த நவம்பர் மாத பலன்கள் நான் கூறிய வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கும். நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜெண்டர் சித்தரும், கருவூரார் சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.